கடந்த 9 ஆண்டு கால பாஜக ஆட்சி வேலை வாய்ப்பின்மை, வேலை நிறைய பேர் தரும்னு சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு, அடுக்கடுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றதெல்லாம் வந்து இது முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அவர் சொன்னாரு. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே ஆகட்டும், வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு கோஷத்தை முன் வச்சு காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 65-70 ஆண்டு காலம் இந்த கட்சியை வந்து இந்தியாவை ஆண்டு அவங்க என்ன சொன்னாங்க, கரீப் முக்த் பாரத் அப்படின்னாங்க. ஆனா அதை செய்ய முடியாதனால காங்கிரஸ் முக்த் பாரதா போயிடுச்சு அப்படிங்கறது அவர் வசதியா மறந்துடுறாரு. அதே மாதிரி போற போக்குல ஒரு சார் சொல்லிட்டு போனாரு, யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 44வது பிரிவுல அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவா இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சேர்ந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரு, கேணி முன்ஷி இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூட் அசம்பிளியில பேசினப்ப அம்பேத்கர் தன்னுடைய கருத்தை மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன வந்தா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 1934 வரைக்கும் ஏற்கனவே யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியாவில இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் அப்படியே எளிதில கடந்துட்டு போறாரு. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு ஆரம்பிச்சேன், 1986 ராஜீவ்காந்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஷாபானு வழக்குல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது யாரை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்களோ, அது யாருடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு ஒரு கொண்டு வந்தாரோ அதே பார்த்து கோடி கொண்டு வராரு நினைச்சுங்க. அதாவது இல்ல, அது பலன் கொடுக்குமா மணிகண்டன், பலன் கொடுக்குமா காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி? அதாவது அதான் சொல்ல வந்துருச்சேன், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமய சார்பற்ற மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை நடுவில் இந்திரா காந்தி காலத்துல தான் கான்ஸ்டியூஷன்ல சேர்த்துனாங்க. காங்கிரஸ் திமுக போன்ற முக்கியமான பிரதான கட்சிகளுடைய மதச்சார்பற்ற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உள்ளபடியே என்னன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அபீஸ்மெண்ட். இதுதான் காலகாலமா அகில இந்திய ரீதியில காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற மாநிலத்திலையும் இப்ப இவரெல்லாம் இருக்கிறாரு முலாயம் சிங் சார், அவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏறத்தாலும் 50 ஆண்டுகால அரசியல்ல இங்க திமுக அதை ரொம்ப செவ்வனே பண்ணிட்டு இருந்தது, அவங்களுக்கு கை கொடுத்தது. நடுவுல இந்த பாஜகவின் உத்வேக வளர்ச்சி அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க, மெஜாரிட்டி போலரைசேஷன் அப்படிங்கறத கொண்டு நிறுத்துது. இதை இவங்க காங்கிரஸ் சொல்ல போனா அழகா கொண்டாந்து ஒரு வியூகத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு பிரதமர் மோடி அப்படின்னு நினைக்கிறேன். மணிகண்டன், காங்கிரஸ் என்ற புள்ளியை நிறுத்தி நீங்க வாதத்தை கட்டமைக்கிறீங்க உங்கள் பார்வையில. இப்ப தமிழ்நாட்டிலேயே பாருங்களேன், அதிமுக எதிர்க்குது, பாமக இன்னும் தீவிரமாக எதிர்க்குது, இவங்க எல்லாரையும் நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட்னு சொல்லி ஒதுக்க போறீங்களா? அது பாஜகவுக்கு பின்னடைவா வராதா என்ன? ரொம்ப ஹானஸ்டா நான் பதில் சொல்றேன். நான் ஒரு கட்சி சார்பிடங்க இருந்தாலும் அதை தாண்டி சொல்றேன், தமிழகத்தில் உள்ள பெரும்பகுதியான அனைத்து கட்சிகளும் அந்த மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் அரசியல் பண்றாங்க. நான் அதுக்கு இன்னொரு இது சொல்றேன், 1997 ஜூலை 28 மறைந்த மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் காமன் சிவில் கோட் வரவேற்கத்தக்கது கொண்டு வரப்பட வேண்டும், ஆனால் அதனுடைய சரத்துக்களை முழுவதுமாக பார்த்து அதற்கு நாங்கள் உரிய ஆதரவு தருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆதாரபூர்வமா உங்களுக்கு தேதியோட சொல்லியிருக்கேன். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமை அவர் எடுக்கல, ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோட பேசுறாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முத்தலாக் விஷயத்துல ஒரு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் வெர்டிக்ட்ங்கிற மாதிரி அப்பர் ஹவுஸ்ல ஒரு மாதிரியும் லோக்சபாவில் ஒரு மாதிரி பேச வேண்டிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அப்பர் ஹவுஸ்ல எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அதை வந்து எதிர்த்தார்னு நினைக்கிறேன். ஆனா ரவீந்திரநாத்தின் ஆதரித்தார் இரட்டை தலங்கள் எப்படி குழப்பம் இருந்தது. அன்வர் ராஜா சாபமே விட்டார், அன்வர் ராஜா அவர்கள் சாபம் விட்டார். அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால குறைச்சு சொல்லலைங்க, அவர் சாபம் விட்டாரு. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணுகிறார். எதிர்க்கிறாங்க, ஏன்னா முதல்ல மணிகண்டன், மணிகண்டா அதுல அதிமுகவின் ஸ்டாண்ட்ன்றது பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பதுதான், அதை சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம், ஸ்டாண்ட்னா எதிர்ப்பு தானே. சரி, அதே நான் இன்னொரு திருப்பி கேக்குறேங்க, இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மிச்ச பஜனை கோஷ்டிகள் எல்லாம் புதிய வேளாண் சட்டத்தை எதிர்த்தன, ஆனால் அண்ணாதிமுக புதிய வேளாண் சட்டத்தை அன்று ஆதரிச்சு, அதனால அதோட வரைவு டிராப்ட் மாடல் முதல்ல வருத்தம். அதுல மைனாரிட்டிகள் அதாவது இன்னும் பண்ற அரசியலுக்கும் அண்ணாதிமுக அரசியலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறதா பாக்குறேன். உள்ளபடியே மைனாரிட்டிகளுக்கு அதுல பெரிய எந்த ஒரு இழப்பும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு பார்வை அண்ணாதிமுக இருக்குது. ஆனா பாத்தியா, உங்களை எல்லாம் காப்பாத்த போறது நாங்கள்தான், உங்களை வந்து அழிக்க போறாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிற இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த இவங்களோட அப்பீஸ்மெண்ட் போலரைசேஷன் பண்றப்ப
அவங்க பண்ற பாலிடிக்ஸுக்கும் அதிமுக பண்ற பாலிடிக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் பாருங்க, அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான ஆயுத மோடி கையெழுப்பார். ஒன்னு ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு வருவார். ஏன்னா இப்ப வசதியா அப்படின்னு புரியலாம அப்படிங்கலாம் சொல்றாங்க, வரட்டுக்க பாக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க சார், வடநாட்டுல காங்கிரஸோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அழிச்சு ஒழிச்சுட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா கேஜ்ரிவால். அவர் என்ன பண்றாருன்னா மைனாரிட்டி ஓட்டையும் வாங்கணும், மெஜாரிட்டி இந்துக்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க பிஜேபி போயிடக்கூடாதுன்னு அவர் பாதி பாயா பாதி வந்து சங்கரா வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அவரு இப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. அப்ப காங்கிரஸுக்கு நிச்சயமா ஒரு கடும் நெருக்கடி ஏற்படும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆகும்.